Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen la iniki romba romba taste ana nalla kara saramana iral meen kolambu da paaka porom. Idu romba easy ah pannidalam, romba taste ah irukum. Vaanga eppadi seidhen paakalam. Video ku la poradhukku munadi idhuvarikku Revathis Tamil Kitchen channel subscribe pannadhavanga subscribe pannikonga. Marakama pakkathula irukka bell button click pannikonga. Iral meen kolambu seiya first ipo vengai vadakikalam. ஒரு அரை கப் வந்து சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சிருக்கேன் இப்போ வாணல்ல அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கட்டி வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இந்த மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ இறாலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துர்க்கேன் அதாவது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கிலோ இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஜீரக மிளகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க mix பண்ண பிறகு துருவுன தேங்காய் அதாவது அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன் இப்போ அதை சேக்கறேன் இப்போ சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டு ஆறின பிறகு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க இறால் மீன் குழம்பு செய்ய இன்னைக்கு மண்பானை சட்டி எடுத்துர்க்கேன் அதுல வந்து எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு காய வெச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்றேன் வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து ஒரு கட்டி உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேக்கறேன் பூண்டு வந்து எண்ணெயில நல்லா பொரியட்டும் அடுத்து 1/2 கப் வந்து சின்ன வெங்காயம் உளிச்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேக்கறேன் மூணு வரமிளகாய் கட் பண்ணல அப்படியே முழுசாவே சேக்கறேன் கருவேப்பிலை வந்து 2 கொத்து சேக்கறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேக்கறேன் மல்லி தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேக்கறேன் நல்லா வதக்கி விடுங்க மசாலா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு அடுத்து இறால் சேர்த்துக்கலாம் இறால் பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் clean பண்ணி இந்த ஓடுல எடுத்ததுக்கு அப்புறம் 1/2 கிலோ இருக்கும் இத நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இத சேக்கறேன் மசாலா கூடவே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இறால் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ அடுத்து வெங்காயம் தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் புளி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவு தண்ணியில போட்டு ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இது கொதி வந்ததுக்கு அப்புறம் புளி சேர்த்துக்கலாம் குழம்பு கொதி வந்திருச்சு இப்போ புளி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் புளி சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் குழம்பு நல்லா வேகட்டும்
புளி சேர்த்து 10 நிமிஷம் ஆகுது. குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. ஈராலும் நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டு இருக்கு. சுவையான இறால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி எலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான நல்ல காரசாரமான இறால் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது சூடான சாதத்தில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் இறால் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.